ஸோ அடுத்தது நீங்கள் எப்போ ட்ராவல் வ்ளாக் மறுபடியும் பண்ணுவீங்க? அடுத்து இமீடியட்டாக சிங்கப்பூர் போகலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே வந்து யூரோப் சைடு எங்கேயாவது போகணுன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ராவல் நானுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ட்ராவல் வாக்ஸ் கண்டிப்பாக சீக்கிரமாக வருது. வேலெட் ஆ யா ப்ரோ? ஹாய் 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 ப்ரோ. உங்களோட மந்த்லி இன்கம் எவ்வளோ? எல்லாரும் இதே தான் கேட்பாங்க. ஓ வேலெட், அதனால தான் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் ப்ரோ. எப்போவுமே வந்து பொண்ணுக்கிட்ட வயசும் ஆம்பளை கிட்ட இன்கமும் கேட்க கூடாது. நான் கேட்டேன் உங்ககிட்ட. பட் யூடியூப்ல எல்லாருமே மதன் கௌரி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ சம்பாதி இல்லை. சில இதை பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். இவ்வளோ சில அந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? கோடிக்கணக்கில் தான் மதன் கௌரி. ஸ்விமிங் பூல் இருக்கும், பின்னாடி ஒரு பெரிய வீடு இருக்கும், அது மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் நிற்கும், சைடில் மூஞ்சி போட்டு மதன் கௌரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நல்லா தான் இருக்கும். நடந்தா நல்லா தான். இத்தனை பேர் ஆசை மேனிஃபெஸ்ட் பண்ணட்டும், எல்லாரும் மேனிஃபெஸ்ட் பண்ணட்டும் அப்படின்னு விட்டு அவ்வளோதான். அதுக்கு பதில் கிட்காட் ஒன்று இருக்குது தான் ஃபைனல் பொருள் உள்ள இருக்குது. ஆக்சுவலாக எல்லாரையும் எடுத்து எல்லாத்தையும் எடுத்துடணும் கரெக்டாக. ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, ஓகே, ஆமாம் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் மா. நீங்க சாக்லேட் பாயா இல்ல ரக்கட் பாயா? ஆமா, இது மீம் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன மேட்டர் எனக்கு இன்னும் ஃபுல்லா தெரியல. அது என்ன மேட்டர் ப்ரோ? என்ன ப்ரோ டக்குன்னு என்ன கேட்டீங்க? இல்ல அது என்ன, நீங்க தான் சொல்லணும். என்னைய பார்த்தா சாக்லேட் பாய் மாதிரி இருக்கா இல்ல ரக்கட் பாயா? ரெண்டுமே கிடையாது. நான் வந்து அந்த ரெண்டு பசங்களும் அப்படியே ரெண்டு பொண்ணுங்கள்லாம் வந்து அந்த ரெண்டு பசங்களையும் பார்த்துருக்கோம். சைக்கிள் நடந்து போவாங்களே பாய், அப்படியே சைட்ல ஒருத்தர் நடந்து போயிட்டு இருப்பான்ல, காதல் அப்படின்னா அதான் அதான் ரெண்டும் கிடையாது. இல்ல உண்மையில அது என்ன ஃபுல்லா தெரியல. ப்ரோ அது என்ன, ஒரு டாக் ஷோல வந்து ஒரு பொண்ணு வந்து எங்களுக்கு ரக்கட் பாய் தான் ரொம்ப பிடிக்கும். அது பாத்து அந்த அந்த கட்ட மட்டும் மீம்ல போட்டாங்க. அது ஃபுல்லா போட்டா நல்லா இருக்கும். எனக்கு அது என்ன கான்டெக்ஸ்ட்னு தெரியல. ப்ரோ ரக்கட் பாய்னா அப்படி தாடிலாம் வச்சுட்டு அப்படி பயங்கர இதா அப்படி தாடி வளரலன்னா ஒருத்த என்ன பண்ணுவான்? சாக்லேட் பாய். ஆ, மொரட்டை அடி அடி அடிச்சுட்டு இருந்தா எல்லாரையும் போட்டு ஓகே பெரிய சாக்லேட் பாய் இருக்கு. ப்ரோ நீங்க எப்படி ப்ரோ உங்களோட பர்சனல் லைஃப்ல, காலேஜ் லைஃப்ல ஒரு ஒரு எப்படி சொல்றது? உண்மையிலே சொல்றேன். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒரு உண்மையிலே சொல்றேன். நீங்க நிறைய உண்மை சொல்லணும். நிறைய உண்மை சொல்றேன். நீங்க வந்து என்னோட ஸ்கூல்லையோ இல்லை என்னோட யூஜி, நான் பிஜி அப்போ வந்து கொஞ்சம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பழக ஆரம்பிச்சேன். பட் என்னோட ஸ்கூலோ நீங்க யூஜியோ போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, நான் சப்போஸ் ஃபேமஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் படிச்சேங்கிறதே அவனும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டான். நீங்க உங்களோட கிளாஸ்லயே பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்களே கூட அந்த பையனா இருக்கலாம் என்ன மாதிரி இருந்தீங்கன்னா, பட் உங்க கிளாஸ்லயே ஒரு பையன் இருப்பான், அவன் பேர் மட்டும் ஞாபகத்துக்கு வராது. ஆமாங்க, ஒருத்தர் இருந்தான்லன்னு யோசிப்பீங்க, அவன் பேர் மட்டும் அதான் நான். எந்த விதத்துலயும் நான் வந்து என்ன சாக்லேட்டாவும் இல்ல ரக்கட்டாவும் இல்ல, நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன், ஏதோ இருந்தேன். அப்புறம் அன்னைக்கு நீங்க அப்படி இருந்தீங்களா? இன்னைக்கு நீங்க பெண்களுக்கெல்லாம் நீங்க சாக்லேட் பாயா இருக்கீங்க. இந்த ரூம்ல எத்தனை பொண்ணு இருக்காங்க, எத்தனை பசங்க இருக்காங்க, நான் போய் பேன் பண்ணி காமிங்க ப்ரோ. அதை நாங்கள் எடிட்ல வேற போட்டுருவோம் ப்ரோ. சூப்பர், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. Watch it only on BSLU.